வணக்கம் நம் உணவில் அதிகம் இடம்பெறும் உணவுகள் அரிசி உணவுகள் காலையில் இட்லி தோசை மதியம் சாதம் இரவு எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு அரிசி உணவு இப்படி மூன்று வேளையும் அரிசி உணவுகளை எடுத்துக்கொள்பவர்கள் நிறைய பேர் உண்மையில் உழைப்பு என்பது குறைந்து வரும் நிலையில் மூன்று வேளையும் அரிசி உணவுகள் உடலுக்கு கண்டிப்பாக நல்லது கிடையாது அதிலும் இன்று வீட்டில் ஒருவருக்காவது சர்க்கரை நோய் உள்ளது இந்த நிலையில் இந்த அரிசி உணவுகள் இரத்த சர்க்கரையை நிச்சயம் ஏற்றும் அப்படி என்றால் என்ன எடுத்துக்கொள்வது கோதுமை எடுத்துக்கொள்ளலாம் என்றால் அதிலும் அரிசியை விட மாவுத்து அதிகம் என்கிறார்கள் அப்படி என்றால் என்னதான் சாப்பிட வேண்டும் என்பவர்கள் வீடியோவை தவிர்க்காமல் இறுதி வரை பாருங்கள் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை பெறுவதற்கு நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பொழுது அருகில் உள்ள அழுத்த மறக்காதீங்க அரிசி கோதுமைக்கு சரியான மாற்று உணவு என்றால் நிச்சயம் சிறுதானியம்தான் சிறுதானியங்களில் பல வகை உண்டு குதிரைவாளி கேழ்வரகு தினை வரகு சாமை கம்பு பனிவரகு போன்றவை சொல்லப்போனால் சிறுதானியங்கள் நுண்ணூட்ட சத்துக்கு பெயர் பெற்றவை நாம் அன்றாடம் சாப்பிடக்கூடிய நெல் கோதுமை ஆகியவற்றில் இல்லாத பெரும்பாலான ஊட்டச்சத்துக்கள் சிறுதானியங்களில் உண்டு பொதுவா சிறுதானியங்களைப் பற்றி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும் சர்க்கரை நோயாளிகள் சிறுதானியங்கள் சாப்பிடலாமா அரிசிக்கும் சிறுதானியத்திற்கும் என்ன வித்தியாசம் இதை சாப்பிட்டால் என்னென்ன சத்துக்கள் கிடைக்கும் என்பது பொதுவா தாவர உணவுகளை காட்டிலும் இறைச்சி வகைகளில் அதிகம் புரதம் உள்ளது என்று சொல்வார்கள் ஆனால் இந்த சிறுதானியங்களை எடுத்துக்கொண்டால் இதிலும் அதிக அளவு புரத உள்ளது கோதுமையில் புரதம் உள்ளதென்றாலும் அதிக சத்துகள் உள்ள சிறுதானியங்களில் பசையம் அதாவது குளுட்டன் எனப்படும் ஒட்டும் தன்மை கொண்ட பசை போன்ற பொருள் இல்லை குளுட்டன் சிறுதானியங்களில் இல்லாத காரணத்தால் செரிமான தன்மையை அதிகரிக்கிறது முக்கியமாக இவை தவிர நுண்ணூட்ட சத்துகளான இரும்பு சத்து தாமிரம் மாங்கனீஸ் கால்சியம் பாஸ்பரஸ் மக்னீசியம் ஆகியவையும் பி விட்டமின்களையும் சில வகையான அமினோ அமிலங்களையும் கொண்டுள்ளது முக்கியமாக சிறுதானியங்களில் குறைந்த கிளைசமி குறியீடு இருப்பதால் செரிமான மெதுவாக நடைபெறுகிறது இதனால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ள முடியும் எனவே அரிசி கோதுமைக்கு பதிலாக இந்த சிறுதானியங்களை சாப்பிடலாம் அதே போன்று டைப் டூ நீரிழிவு எனப்படும் நீரிழிவு நோய் வராமல் தடுக்கிறது மேலும் நமது உடல் சரியாக இயங்க தேவையான பல வகையான ஊட்டச்சத்துகள் சிறுதானியங்களில் நிறைந்துள்ளன அதில் இரத்த அணுக்களின் உற்பத்தி மற்றும் இரத்த ஆக்சிஜனேற்றத்தை அதிகரிக்கும் இரும்பு சத்து மற்றும் தாமிரம் போன்றவை அதிக அளவில் இந்த சிறுதானியங்களில் உள்ளது அதே போன்று அரிசி உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் பொழுது உடல் எடை அதிகரிக்கக்கூடும் ஆனால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் சிறுதானியங்கள் மீது கவனம் செலுத்தலாம் காரணம் இதில் ட்ரிப்டோஃபேன் எனும் அமினோ அமிலம் உள்ளது இது பசியை கட்டுப்படுத்தக்கூடியது மேலும் செரிமானத்தையும் பொறுமையாக்கும் முக்கியமாக சிறுதானியங்களில் நார் சத்து அதிகமாக உள்ளதால் அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுத்து அதிகமாக சாப்பிடுவதையும் தடுக்கிறது இதனால் உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு வேளை வீதம் உண சிறுதானியங்களை சேர்த்துக் அது மட்டுமல்ல இந்த ட்ரிப்டோஃபேன் மன அழுத்தத்தையும் குறைக்க உதவுகிறது எனவே தூக்கமின்மையால் அவதிப்படுபவர்கள் இரவு நேரத்தில் சிறுதானியங்கள் சேர்த்துக்கொள்வது நல்ல பலன் கிடைக்கும் அதே போன்று சிறுதானியங்களில் மக்னீஷியம் அளவும் அதிகம் என்பதால் பெண்கள் இதை அடிக்கடி சேர்க்கும் பொழுது மாதவிடாய் உபாதை குறையக்கூடும் மேலும் இதில் பாஸ்பரஸ் சத்தும் அதிகம் உள்ளது நாள் ஒன்றுக்கு ஒரு கப் சிறுதானியம் எடுத்துக்கொண்டால் பாஸ்பரஸ் தேவையின் பதினேழு சதவீதத்தை கொடுத்து விடுகிறது அதே போன்று பித்தப்பை கற்கள் வராமல் இருக்க இதுபோன்ற நார்சத்து அதிகமுள்ள உணவுகள் உதவும் குடல்களில் உணவு வேகமாக செல்வதை நார்சத்து உணவுகள் தவிர்க்கிறது அதே போன்று பித்த அமிலங்கள் சுரப்பை நார்சத்து உணவுகள் கட்டுப்படுத்துகிறது முக்கியமாக குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்படும் சளி ஆஸ்துமா போன்ற நுரையீரல் பிரச்சனைகளை சிறுதானியங்கள் சரி செய்யும் மேலும் சிறுதானிய உணவுகளை கர்ப்பிணி பெண்கள் எடுத்துக்கொண்டால் இதில் உள்ள ஃபோலிக் அமிலம் மூளை வளர்ச்சி வளர்ச்சிக்குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் தடுக்கும் அடுத்து சிறுதானியங்கள் அதிக புரதசத்து மிகுந்த தானியமாகவும் மற்றும் அமினோ அமிலங்களில் ஒன்றான லைசினையும் கொண்டுள்ளது இவை இரண்டும் தசைகள் சேதமடைவதைக் குறைத்து வலிமையான தசைகள் உருவாவதற்கு உதவுகிறது எனவே சிறுதானியங்கள் தசைகளுக்கு மிகவும் ஏற்ற உணவாக உள்ளது மேலும் இது தசைகளின் குறைபாட்டையும் தடுத்து தசைகள் வலுப்படவும் செய்கிறது எனவே குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்ற உணவாக சிறுதானியத்தை நிச்சயம் கூறலாம் அடுத்து இதே தமணிகளில் உள்ள உச்சுவரினை தளர்த்துவதற்கு சிறுதானியங்களில் உள்ள மக்னீசியம் பயன்படுகிறது இவ்வாறு தமணின் உச்சுவர் தளர்வதால் உயர் இரத்த அழுத்தம் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது அது மட்டுமல்ல சிறுதானியங்கள் உடலில் உள்ள ட்ரை கிளிசரைடுகளின் அளவை குறைக்கிறது மேலும் இரத்த அணுக்கள் தடிமனாவதை தடுத்து இரத்தத்தை திரவ நிலையிலேயே வைத்துக்கொள்ள உதவுகிறது இதனால் வாதம் தமணி கோளாறுகள் ஏற்படாமல் தடுக்கிறது அது மட்டுமல்ல சிறுதானியங்களில் உள்ள விட்டமின் பி ஆனது கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்பினை கிரகித்து அதனை ஆற்றலாக மாற்றுகிறது மேலும் இந்த விட்டமின் பி இரத்தத்தில் உள்ள ஹோமோசைஸ்டின் அளவை குறைக்கிறது இதனால் கொழுப்புகள் ஒன்று சேர்ந்து கட்டியாக மாறுவதும் கொழுப்புகள் உடலிலேயே தங்குவதும் தடுக்கப்படுகிறது அதேபோன்று சிறுதானியங்களில் உள்ள நார்சத்து செரிமானத்தை எளிதாக்க உதவுகிறது உண்மையில் அரிசியும் கோதுமையும் இவற்றின் நார்சத்துக்கு அருகில் கூட நிற்க முடியாது மேலும் இதில் உள்ள மலமிளக்கி பண்புகள் மலச்சிக்கலுக்கு சிறந்த தீர்வாகவும் உள்ளது பொதுவாக மலக்கழிவுகள் உடல்லிருந்து சரியாக வெளியேறாவிட்டால் பல்வேறு நோய்கள் ஒன்றின் பின் ஒன்றாக வரக்கூடும் அடுத்து இந்த சிறுதானியங்களில் உள்ள லெசித்தின் மற்றும் மீத்தியோனின் கல்லீரலிருந்து தேவையற்ற கொழுப்பை வெளியேற்ற உதவுகிறது அது மட்டுமில்லாமல் வயிற்றுக்கோளாறுகளையும் சரி செய்கிறது அடுத்து ஆண்களின் இனப்பெருக்க விந்தண் உற்பத்திக்கும் ஆண்மை குறைவையும் நீக்கும் மேலும் இது தாது பொருட்களை உடலில் அதிகரித்து உயிரணுக்களின் எண்ணிக்கையை கணிசமாக உயர்த்தும் இதில் குறைந்த அமிலத்தன்மை உள்ளதால் எளிதில் ஜீரணமாகிவிடும் வயிற்றுப்புண்களை மாற்றக்கூடியது எனவே தினமும் உணவுக்கு பட்டை தீட்டப்பட்ட அரிசியை விட சிறுதானியங்கள் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு நூறு சதவீதம் சிறந்தது அரிசி சமைக்கப்படும் முறையிலேயே இவற்றையும் சமைக்கலாம் வேக வைப்பது மட்டும் கொஞ்சம் கூடுதல் நேரமாகலாம் மொத்தத்தில் சிறுதானியங்களை உணவில் சேர்த்து வந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் மூட்டு வலியில் இருந்து விடுபடலாம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் எலும்புகளின் சக்தி அதிகரிப்பதற்கும் வலுவடைய செய்வதற்கும் உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைத்திருக்கும் அனைத்து வகையான புற்றுநோயிலிருந்தும் விடுபடலாம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்க உதவுகிறது மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சோர்வு மற்றும் முதுகு வலிக்கு ஏற்ற உணவாகும் இளமையான தோற்றத்தையும் கொடுக்கக்கூடியது அதே போன்று சருமத்தை மிருதுவாக வைத்துக்கொள்ள உதவுகிறது முகப்பரு பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது முக்கியமாக முடி உதிர்வு இளநரை மற்றும் வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடியின் வளர்ச்சி அதிகரித்து வலிமையாக்குகிறது உண்மையில் இவை அனைத்துமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னர் நம் நாட்டில் பரவலாக பயிரிடப்பட்டவைதான் பசுமை புரட்சிக்குப் பின் நெல்லும் கோதுமை மட்டுமே நாடு முழுவதும் பயிரிடப்படும் தானியங்களானதால் இவற்றின் பெயர் கூட நம்மில் பலருக்கும் புதிதாகவே உள்ளது முக்கியமாக இந்த நவீன காலத்தில் அதிகளவு தேவையில்லாத கொழுப்பையும் செயற்கை சர்க்கரை உள்ள துரித உணவுகளான பீட்சா பர்கர் மற்றும் மைதா பொருட்கள் உண்பதை தவிர்த்து இந்த மாதிரியான பாரம்பரிய தானியங்களில் செய்த உணவினை பொழுது உடல் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் நிச்சயமாக இருக்கும் எனவே இதுவரை நீங்கள் சிறுதானிய உணவுகள் சாப்பிடுவதில் கவனம் செலுத்தாவிட்டாலும் இனி சிறுதானிய உணவுகளை சாப்பிட பழகுங்கள் உடல் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற பயனுள்ள பல ஆரோக்கிய தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி